हेलो फ्रेंड्स वनकम क्रिप्टोजन तमिल ना उलिवा ओके वीडियो नाम वो सूपरान कैन पे पाक बट मार्केट वो रोम क्राश पेगप आल्ट कैन वो रोम डन सो यारे आल्ट कैन कंपा सेल पड़ा कुछ होल्ड पड़ेंगे इतमी और मार्केट क्राश पाती न्यूससा वह बिटकॉइन संबंध पट न्यूससा वह न्यूस वह एक्साप्ल्पा माइक्रो स्ट्रेटजी कंपनी वह पाती अब ईनूर सेक्टर आफ द बीएनबी माइनिंग सेक्टर अंत प्राक अदक पाती कंट्री वह बिटकॉइन वह अक्सेप्ट पड़ान लीगल ट्रेंडर वह विमें अक्सेप्ट ऑप्शन वह इत वो रोम विषय पाती अब नम्बर टेलग्राम चेनल जॉन पड़ा कंपा मारा जॉन पड़ी के टेलग्राम चेनल உங்களுக்கு தேவைப்படுற கிரிப்டோ நியூஸ்லாம் உடனுக்குடனே கிடைக்கும் ரீசன்ட்டா கொடுத்திருக்கக்கூடிய ஏர்ட்ராப் எல்லாமே கண்டிப்பா அதுல கிடைக்கும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இதுல கொடுத்திருக்கக்கூடிய ஏர்ட்ராப் எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படினா ஈஸியாவே இருக்கும் மேக்ஸிமம் ஓரளவுக்கு オリジナலா கொஞ்சம் ஃபேக் இல்லாத ஒரு ஏர்ட்ராப் மட்டும் தான் நான் வந்து செலக்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன் சோ கண்டிப்பா உங்களுக்கு காயின் க்ளைம் ஆகும் இன்னைக்கு மார்னிங் கூட வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வுல்ஃப் காயின் அப்படிங்கற ஒரு காயின் வந்து வந்து ஏர்ட்ராப் போன வாட்டி நம்ம க்ளைம் பண்ணிருந்தோம் நீங்க செக் பண்ணி பார்த்தா தெரியும் சோ இந்த காயின் தான் இந்த காயின் பாத்தீங்க அப்படினா ஒரு ஏர்ட்ராப்ல கொடுத்திருந்தாங்க सो इत का पाती एड्रॉप क्लेम पड़ो ना वो यारावत नहीं चेक पड़ी अब कंपा का चेक पड़ी पाँगो कॉन्ट्रेक्ट अड्रेस वो नम्बर टेलग्राम अगर कीये वो ना पोस्ट पड़े मरकाम नहीं चेक पड़ी पाँ அதேபோல நீங்க நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றவங்களா இருந்தா மறக்காம நம்மளோட சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோலாம் கண்டிப்பா போய் பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் இந்த வீடியோஸ்ல என்னோட கிரிப்டோவை நான் எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்றேன் எப்படி எல்லாம் प्रॉफिट எடுக்கறேன் அப்படிங்கற என்னோட முழு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சோ இது நாட் அ ஃபைனான்சியல் அட்வைஸ் ஏனா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கறது உங்களோட இன்டிவிஜுவலா இருக்கும் கண்டிப்பா ஒருத்தர் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ண கூடாது ரிசர்ச் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணனும் ரீசன்ட்டா வந்து ஐ சோல்ட் பாத்தீங்கன்னா 50% காயின் ஏடிஏ காயின் சொல்லி ஒன்னு போட்டுறேன் एक्चुअली இது வந்து कंफर्म ஒரு ஸ்கேம் காயின் தான் இது வந்து ஏடிஏ அப்படிங்கற オリジナル காயின் பாத்தீங்கன்னா பிஎன்பி பைனான்ஸ்ல தான் லிஸ்ட் ஆயிருக்கு அங்க மட்டும் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அன்னைக்கு வந்து பயங்கரமா परसेंटेज போனது கிட்டத்தட்ட ஒரு 300,000-க்கு மேல வந்து परसेंटेज போச்சு பட் இந்த ஸ்கேம் காயின் வந்து தேவலாம் லிஸ்ட் பண்ணிருந்தாங்க நாம எல்லாமே ஏர்ட்ராப்ல க்ளைம் பண்ணனும் க்ளைம் பண்ண காயினை வந்து நான் சேல் பண்ணிருக்கேன் சேல் பண்ண முடியும் சோ எந்த ஏர்ட்ராப்பா இருந்தாலும் க்ளைம் பண்ணுங்க அது சேல் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு அதுக்கு உண்டான முழு வீடியோவை தனியா ஒரு பேசிக் வீடியோ நான் ரெடி பண்ணி போடுறேன் அதுல நீங்க கிடைக்கக்கூடிய எல்லா ஏர்ட்ராப்பையும் எப்படி ஈஸியா சேல் பண்றது எந்த டைம்ல பிரைஸ் பார்க்கிறது அப்படிங்கறத நான் வந்து போடுறேன் மறக்காம நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க सो इन अंत का पात्रो इत रो इंपार्टाना कायन सोलह कारण अब कॉन वो सीक्रम बैनानस वरपो अभी नया न्यूस वो अयन वो किशु इन केसहचू इन सो पाती कायन इनडा करो कायनो बेक्रउ रो नो मैनस्व इनकी मार्केट क्राश वो ऐगप मैनस कटी वन पर्संटेज आफ मैनस नहीं चेक पड़ी पाक कुछ स्ट्रोल पड़ी पाती अब मार्केट प्रईस चार्टेमें एव्लो हईलो डिपे कुछ ना पाक वो इत वो रोम बै पड़ा और करेक्टान टाइम अद मटोड न्यूसस् न्यूसस्तम पापम सो इोड 24 hours मार्केट ट्रेडिंग वैल्यू पाती कत कोई रूपा वह मेल वो ट्रेडिंग सेक्टर सो प्रचन कल ट्रेडा अदपोल इवो ट्विटर पेज ट्विटर पेज पाती आच्चपड़ी अंदर इवें वो प्रमोशन पड़िटा सो अद मटम इत पाती ईआरसी ट्वेंटी वर्काल नहीं यूनिस्पर वागल गेट डाट ईओ पोलेनक्स अब ओके किस अंदमि बिक वन टिक एक्सो एक्सचेजा नहीं कंपा वाला कटा पोलेनक्स वो पोलेनक्स पाती अब टीआरएक्स पेरो टीआरएक्स पेर नहीं वो इन्वेस्ट रोम चिन्ह अमौंटा सो प्रच्न कहीं पाटे पाती अब वो कमियान फीसा होगा पोलेनक्स ट्रे पड़े रोम बेस्टा कायनो प्रईस वो रोम मैनसा और नूर कॉन् नूर टीआरएक्स पाती अब 33 crore coin के मेल वह कैक पड़ी पाते हैं सो प्रईस नहीं रोम यूस्फुला ट्विटर पेज इनका अब पाँव इत का नाम पाक मुख्य विषय कॉच लिस्टा तट तट और 14,000 चांसे कैगुला इत का वह ट्रेड पड़िटा जस्ट इत क्राश नमक वाइप इत का बै पड़ा वाइप कारण इत बैनानस अब 0.01 अंद रेट्क वो अभी एं विधान क्या कंपा अगर वाइप नरिया लिस्टेजा वह पाती लॉट टोकन अब ओके एक्स एक्सचेंज एक्सचेंजो एल्लिए मुख्यमा कैपिटल डाट काम अभी एक्सचेंज यूएस और ट्रेडिंग सेक्टर अंत वेबसाइट सो चेक पड़ी पाक लिस्टा जस्ट नहीं कीकर लिंक क्लिक पड़ी अब वैट ओपन आगे वैटे पाती अब ट्विटर कीटर वो क्लिक पड़ी पाँगें
கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேலே இருக்காங்க, அதாவது 111,000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. ரீசெண்டாக வந்து அவங்க நிறைய ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது மெர்ச்சன்டைஸ் வந்து நிறைய ஆட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ட்ரெஸ் கடை வச்சிருக்கவங்க, அந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்பிங் மால் வச்சிருக்கவங்ககிட்டலாம் வந்து டைப் பேசியிருக்காங்க. அதே போல் இந்த டாக்குமெண்ட், ஸோ இந்த டாக்குமெண்ட் இருக்குது, இந்த டாக்குமெண்ட்டை கூட நீங்கள் படித்து பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் வந்து டைப் பண்ணிட்டுருக்காங்க, எப்போ வந்து பேலன்ஸில் லிஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா எந்தெந்த எக்ஸ்சேஞ்சஸில் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, எப்போ அதாவது மே மாதம் ஆரம்பித்து ஏகப்பட்ட இடத்துல வந்து அவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான வெப்சைடு. அதே போல் காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து ரீசனாக வந்த காயினில் இதுவும் ஒரு பெஸ்ட்டான இடத்த தான் பிடிச்சது. அதே போல் அந்த வீடெல்லாம் ரெண்ட்டு கெடுப்பாங்க, அதுக்கு வந்து இந்த காயினை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில கண்ட்ரியில் வந்து சொந்தமாக நீங்கள் வீடு வாங்கினா கூட இந்த காயினை கொடுத்து வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதே போல் டிஷர்ட்ஸ் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக ஒரு பெரிய ஷாப்பிங் மாலோட அந்த விளம்பர பலகைன்னு சொல்லுவாங்க, பெரிய போர்டுலாம் வந்து விளம்பரம் வரும். ஸோ அதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மார்க்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. லைவாக ஜனங்கக்கிட்ட வந்து ஓப்பனாக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எங்கள் காயின் வந்து இது மீம் காயின் தான், பட் இருந்தாலும் வந்து பெரிய அளவில் போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அதே போல் அதிகமாக இது பேசப்பட்டது காரணம் பார்த்தீங்கன்னா டாக்ஸிஸு. டாக்ஸிலலாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட விளம்பரம் வந்து இருக்குது. ஸோ சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டாக்ஸி ரெண்ட் கொடுக்குற இடத்துலலாம் வந்து இவங்க நிறைய வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதோட விளம்பரம்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. அதனாலையுமே இந்த காயின் வந்து சீக்கிரமாக ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஹோல்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. டெய்லியும் ட்ரேடிங் வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப சான்ஸே கிடையாது. நீங்களே பார்க்கலாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸி ரெண்ட் கொடுக்குறது, ஹோம் ரெண்ட் கொடுக்குறது, மெர்ச்சன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப விலை அதிகமாக இருந்த ஒரு காயின் இந்த மார்க்கெட் கிராஷில் ரொம்ப ரொம்ப எஜ்ஜில் இருக்குது. இந்த டைம் நீங்கள் வெறும் ஒரு 500 ருபீஸ்க்கு நீங்கள் பை பண்ணாலே போதும், ஒரு பெரிய ப்ராஃபிட் பார்க்கலாம். மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் ஆனால் போதும், நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 50 TRX வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போலனெக்ஸ்க்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஒரு டிஆர்எக்ஸ் என்னமோ தான் ஃபீஸ் போகும். நீங்கள் 50 TRX மொத்தமாகவே ஒரு 500 ரூபாய்க்குள்ளே தான் வரும். இப்போ 5 ரூபா 50 காசு தான் போயிட்டுருக்கு. 500 ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு 25 கோடி காயின் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இவங்க பேமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா விசா அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கிரிப்டோ வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து இவங்க கூட டைப் பண்ணிட்டுருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து பைனான்ஸில் நம்ம லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிக்னேச்சர் ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க பைனான்ஸு. ஸோ அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை. இப்போது அந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான மெம்பர்ஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ணி சிக்னேச்சர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பைனான்ஸில் லிஸ்ட் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட வந்து அதை நெருங்கிட்டாங்கன்னே சொல்லணும். இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ ஏகப்பட்ட எக்ஸ்சேஞ்சுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சில் நல்ல ட்ரேடிங் வால்யூமில் இருக்குது. ரீசனா லா டோக்கன் கூட லிஸ்ட் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா மே 26 வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு மாதத்துக்கு முன்னாடி லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே, அதாவது 1.5 லட்சம் ஹோல்டர்ஸ்க்கு மேலே இருக்கிறாங்க. ட்ரேடிங் வால்யூம் அதிகமாக இருக்குது, ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது போலனெக்ஸில் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம் அதை. ஸோ நீங்கள் வந்து போலனெக்ஸ் ஆப் இல்லை அப்படின்னா அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த போலனெக்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட் சார்ட்லாம் காட்டும். ஸோ இது வந்து மார்க்கெட்டிங் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது டிஆர்எக்ஸ் பேரில் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்எக்ஸ் பேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, டிஆர்எக்ஸ் பேரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து முன்னாடி கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் KISHU. இது வந்து அங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்பில் 35% மைனஸில் இருக்குது, இங்கே வந்து 25% மைனஸில் இருக்குது. ஸோ ஈக்குவலான ப்ரைஸ் தான், அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நீங்கள் வந்து டிஆர்எக்ஸ் வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் டெபாசிட் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து டெபாசிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபஸ்ட்லேயே டிஆர்எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டிஆர்எக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ சென்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த காயினை இங்கே வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு எவ்வளோ காயின் வேணுமோ 100 or 200 எவ்வளோ காயின் வேணுமோ நீங்கள் அவ்வளோ காயின் இங்கே டைப் பண்ணி சென்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் ஒரே ஒரு டிஆர்எக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஃபீஸாக போகும். ஸோ டெபாசிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்ஷன் காட்டும். நீங்கள் ஈஸியாக வந்து என்ன ப்ரைஸ் வேணுமோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 550 TRX நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணுங்கள். நல்ல வால்யூம் இருக்கக்கூடிய ஒரு காயினு, நல்ல க்ரோத் ஆகிட்டு இருக்க ஒரு காயினு, மீம் காயினாக இருந்தாலுமே இந்த அளவுக்கு மார்க்கெட் கொண்டு வந்திருக்கிற ஒரு பெரிய விஷயம். அதே போல் இவங்க பைனான்ஸ்க்கு சீக்கிரமாக மூவ் ஆக போகிறாங்க. பைனான்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் இவங்க லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டிய விஷயம், இவ்வளோ கம்மியான குவான்டிட்டி, அதாவது நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 30 கோடி காயின் வந்து பை பண்ண முடியுது. ரொம்ப பெரிய விஷயம் தான், அவ்வளோ குவான்டிட்டி கிடைக்குது. இந்த டைமில் பை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல வேல்யூ இருக்கும். சீக்கிரமாகவே
பைனான்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பைனான்ஸில் வந்து இங்கிருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதோட வித்ட்ராவல் பீஸ் பார்த்தீங்கன்னா 10 கோடி காயின் போகுது. ஒரு வேளை நீங்கள் வந்து 50 கோடி காயின் 60 கோடி காயின் வாங்கினீங்க அப்படின்னா 10 கோடி காயின் போகிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பட் ஃபீஸ் வந்து 10 கோடி தான். இதே எக்ஸ்சேஞ்சில் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதில் கண்டிப்பாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கிருந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டில் ஹோல்டு பண்ணிக்கோங்க. பைனான்ஸில் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பைனான்ஸ்க்கு சென்ட் பண்ணி தாராளமாக சேல் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்சேஞ்ச் போலோன் எக்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய செக்யூரிட்டி அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு வேளை நீங்கள் வித்ட்ரா பண்ணுற டைமில் வித்ட்ராவல் ஆப்ஷன் கட் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் இந்த காயினை வந்து பை பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட்டில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதாவது ஃபார்மிங்னா என்ன, ஃபார்மிங் பண்ணால் ஏன் வந்து ப்ரைஸ் குறையுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் நம்ம ஏர்ட்ராப் நிறைய கிளைம் பண்ணி வச்சுருக்கோம், இத்தனை டோக்கன் இருக்குது, ஸோ இந்த டோக்கன்லாம் எங்கே போய் நம்ம சேல் பண்ணுறது அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக நம்ம கிளைம் பண்ணியிருக்க எல்லா ஏர்ட்ராப்பும் எப்போ ரேட்டு காட்டும், காட்டினோம்னா நம்ம எப்படி சேல் பண்ணுறது, எப்படி வந்து ப்ராஃபிட் பார்க்குறது அப்படிங்கிறத ஒரு முழு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அது வீடியோ பார்த்தாது, இந்த டைம் பார்த்தாது. அதனால் கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனும் நான் கொடுக்கக்கூடிய ஏர்ட்ராப்போட அந்த ப்ரைஸும் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நீங்கள் சேல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் மறக்காமல் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தேவையான எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கும். தேங்க்யூ.